Hello guys. Hello. Hi. Hello. Hello friends. Vanakkam and welcome back to our channel. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம அமெரிக்காவில ஃபால் கலர்ஸ் ரொம்ப ஒரு ஃபேமஸா இருக்குங்க, ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்கும். நம்ம ஃபால் கலர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்காக எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா பியர் மவுண்டைன் ஸ்டேட் பார்க் வந்திருக்கோம். சோ இங்க வந்துதான் நம்ம இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Hi friends, இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பியர் மவுண்டைன் ஸ்டேட் பார்க் வந்து ரீச் ஆயிட்டோம். இந்த லேக்ல தான் நம்ம போய் நம்ம போட்டிங் போக போறோம். ஃபால் கலர்ஸ் பாத்தீங்கன்னா நாங்க போன டைம் ரொம்பவே கம்மியா தான் இருந்தது. நாங்க பிளான் பண்ணி போனதே ஃபால் கலர் பார்க்கலாம் தான் போனோம். அதை விட இன்னும் ஒரு பெட்டரான ஆப்ஷனா நாங்க ஒரு விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா பெடல் போட்டிங் பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ். அதுதான் நம்ம இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நாங்க ஃபால் கலர்ஸ் பார்த்தது அன்னைக்கு இந்த ஒரே ஒரு இடம் மட்டும்தான். ஸோ அது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் உள்ள போனோம்னா இந்த லேக் இருக்கும். லேக்ல போயிட்டு நம்ம கியூல கொஞ்சம் நின்று டிக்கெட் வாங்கி நம்ம போட்டிங் பண்ண போகணும். ஒரு போட்ல 4 பேர் அலோடு. ஒரு ஒருத்தவங்களுக்கும் அதாவது பேபிஸா இருந்தா கூட அவங்க ஒரு டிக்கெட் கணக்கு தான். ஒரு டிக்கெட் பாத்தீங்கன்னா $20. டோட்டலா ஒரு போட்டுக்கு ஒரு ரெண்ட்டு கொடுத்துருவாங்க. ரெண்ட்னா அட்வான்ஸ் அதுக்கும் பே பண்ணணும். நம்ம அது ரிட்டர்ன் வரும்போது நம்ம அது கொடுத்துருவாங்க போட்டுக்கு நம்ம பே பண்றது. இந்த லேக்ல பாத்தீங்கன்னா ஃபிஷிங்லாம் கூட பண்ணுவாங்க. அது ஒரு வழக்கமா வச்சுட்டு இருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இப்போ நாங்க டிக்கெட் வாங்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். டிக்கெட் வாங்கி முடிச்சுட்டு உள்ள வந்ததும் எல்லாருக்குமே லைஃப் ஜாக்கெட் கொடுத்தாங்க. ஏன்னா நம்ம தண்ணிக்குள்ள போட்டிங் போக போறோம். ஸோ ஒரு சேஃப்டிக்காக எல்லாருக்குமே லைஃப் ஜாக்கெட் கொடுத்துருக்காங்க. ரித்திக்கும் கொடுத்துருக்காங்க. ஒரு போட்ல 4 பேர் விதமா நாங்க ஒரு போட்ல எங்க ஃப்ரெண்டு ஃபேமிலி ஒரு போட்ல ஏறிட்டோம். நம்ம இப்போ பெடல் போட்டிங் போயிட்டு இருக்கோம். ரித்திக் பாருங்க, சம குஷியா உட்கார்ந்துட்டு இருக்கோம். ரித்திக் உட்கார் உட்கார். இங்க பாருங்க, காலையில நம்ம பெடல் பண்ணிட்டு போறோம். 1 hour சார். ஜெகதீஷ் 1 hour ரைட். 1 hour நம்ம இப்படியே பெடல் பண்ணிட்டு போய் சுத்தி பார்த்துட்டு வர போறோம். இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஃபால் கலர்ஸ் தான் பார்க்க வந்திருக்கோம். தண்ணியில அப்படியே ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு 1 hour சுத்தி அந்த மவுண்டைன் சுத்தி இருக்கிற ஃபால் கலர்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு வர போறோம். எங்க போறோம்? You're going back. You're going to see fall colors. Just go for a mile. நல்லா இருக்கு இது பெடல் பண்றது. பயமே கொஞ்சம் கூட இல்லாம எவ்வளவு அழகா எந்திரிச்சு நின்று பாத்துட்டு இருக்கான். நானும் என் ஹஸ்பண்ட் ரெண்டு பேரும் தான் பெடல் பண்ணிட்டோம். பாப்பாவுக்கு அது டயர்டா இருக்கும்னு நாங்க அவ்வளவு அலோ பண்ணல. ஆனா அவளுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்தது பெடல் பண்றதுக்கு. ஸோ 1 hour நம்ம அப்படியே ரவுண்டிங்ல இருக்கிறதுனால நாங்க ரெண்டு பேர் மட்டும் மாத்தி மாத்தி பெடல் பண்ணிட்டோம். ஃபாஸ்டா போகணும்னு இருக்கோம். பாதி தூரத்துல நாங்க உள்ள போன பிறகு லேக்ல அங்க அவன் தம் ரித்திகோட ஷூ பாத்தீங்கன்னா கழட்டி சிங்கார் ஃப்ளோட் விளையாட ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் அவரு கை விட்டு எடுத்துட்டாரு. நல்ல வேலை பண்றதெல்லாம் பண்ணிட்டு பாக்குறத பாருங்க அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கா ரித்திக். தன்னானே
மேலே ஹைக்கிங்லாம் கூட இருந்ததுங்க, மலை மேலே ஏறலாம். ரிட்டர்ன் போகும்போது பார்த்தீங்கன்னா நான் பின்னாடி வந்து உட்காந்துக்கிட்ட ரித்திக் கூட சமிதா சும்மா ஒரு சப்போர்ட்காக முன்னாடி பெடலில் உட்காந்துட்டு படுத்துக்கிட்டு வந்துட்டு இருந்தா. பெடல் போட்டிங்லாம் பண்ணி முடிச்சுட்டு கரைக்கு நாங்கள் போயிட்டோம். அப்புறமா நாங்கள் லன்ச் செஞ்சு கொண்டு வந்திருந்தோம். சிக்கன் கறி, அதுக்கப்புறம் ஃப்ரைட் ரைஸ் இல்லை புலாவ் செஞ்சு கொண்டு போயிருந்தேன். புலாவ் சிக்கன் கறி நான் செஞ்சு கொண்டு வந்திருந்தேன், எங்கள் ஃப்ரெண்டும் சிக்கன் கறி கொண்டு வந்திருந்தாங்க. அந்த இடத்துல சாப்பிட்றதுக்கு வா அட்டகாசமாக இருந்தது, அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது. அந்த வெதருக்கேற்ற ஒரு ஃபுட்டு மாதிரி இருந்தது. கிட்ஸ் எல்லாம் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. ரித்தி கூட வேண்டான்னு தொல்லை பண்ணாமல் சாப்பிட்டுக்கிட்டான். ரொம்ப நல்லா இருந்தது இந்த அட்மாஸ்ஃபியரில் சாப்பிட்றதுக்கே. இன்றைக்கி ஒரு பிக்னிக் போயிட்டு வந்த மாதிரி தான் எங்களுக்கும் ஃபீல் ஆச்சு. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்ததே வேறு விஷயம். ஃபால் கலர்ஸ் நல்லாயிருக்கும் இந்த இடம். பியர் மவுண்டைன் ஸ்டேட் பார்க் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் அந்த மவுண்டெயின் மேலே. அது மாதிரி தான் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி போனோம். ஆக்சுவலி அங்கே போய் பார்த்தா எங்களுக்கு அந்த ஃபால் கலரே அந்த இடத்துல ஃபுல்லாகவே வரல. ஃபுல்லாக அந்த இடம் ஃபுல்லாகவே கலர் மாறுறதுக்கு இன்னொரு 2 weeks ஆகுங்கிற மாதிரி சொன்னாங்க நாங்கள் போகும்போது. தேங்க்யூ பேபி, நல்ல வேலை சிங்க் ஃப்ளோட் விளையாடாம விட்டுட்டியே. என் ஹேட் எடுத்து என் கையில கொடுத்துட்டோம். சிட் ரித்திக், see you. ரித்திக் says see you, bye. Thanks for watching. Like, share, comment, and don't forget to subscribe. Thank you. Bye-bye. Umma. See you later. So friends, அவ்வளோதான் இந்த வீடியோதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சிம்பிளி சுதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.